அன்பார்ந்த மாணவர்களே, இந்த வகுப்பில் இந்த பிஹெச் கணக்கீடுகளினுடைய தொடர்ச்சி வந்து பார்க்க போகிறோம். 1 × 10⁻⁴ மோலார் என்ஏ ஓஹெச் கரைசலின் பிஹெச் மதிப்பை காண்க. இதில் முக்கியமான விஷயம் கவனிங்க, என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். என்ஏ ஓஹெச் கொடுத்துருக்குறாங்க, கேட்டிருக்கு எது கேட்டிருக்காங்க, பிஹெச் கேட்டிருக்காங்க. அமிலம் கொடுத்தா பிஹெச் கண்டுபிடிப்போம், காரம் கொடுத்தா பிஹெச் கண்டுபிடிப்போம். ஆனால் என்ன இருக்குது, காரம் கொடுத்து பிஹெச் கேட்டிருக்காங்கன்னா நம்ம வந்து கேர்ஃபுல்லாக ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன், கடைசியில் ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணணும், பிஹெச் ப்ளஸ் பிஓஹெச் கொண்டு 14 ஃபார்முலா யூஸ் பண்ணணுங்கிறது ஞாபகம் வச்சுக்கிறோம். நம்பர் 1. ரெண்டாவது என்னது, என்ஏ ஓஹெச் கரைசல் கொடுத்துருக்குறோம். அவரோட பிஹெச் எப்போ இருக்கணும், 7 விட அதிகமாக இருக்கணும். என்ஏ பிஓஹெச் வந்து இதனுடைய பிஹெச் வந்து 7 விட அதிகமாக இருக்கணுங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா அது என்ன கரைசல், கார கரைசல், கார கரைசலாக இருந்தால் பிஹெச் வந்து 7 விட அதிகமாக இருக்கும். நம்ம ஆன்சர் வெரிஃபை பண்ணுறதுக்கு ஞாபகம் வச்சுக்கிறோம். சரி, இப்போ கொடுத்துருக்க என்ன கொடுத்துருக்காங்க, சோடியம் ஹைட் ஆக்சைடு கொடுத்துரு, காரம் கொடுத்துருக்காங்க, ஃபார்முலா முதல்ல இருக்குன்னு பிஓஹெச் கண்டுபிடிச்சிடணும். அமிலம் ஹச் ப்ளஸ் அயனி சரி கொடுத்தா பிஹெச் ஃபார்முலா போடணும், காரம் கொடுத்தாங்கன்னா பிஓஹெச் ஃபார்முலா போடணும். இப்போ காரம் கொடுத்துருக்குறாங்க, அப்போ பிஓஹெச் ஃபார்முலா போடணும். பிஓஹெச் ஈக்குவல் டு மைனஸ் லாக் ஆஃப் ஓஹெச் மைனஸ், பிஓஹெச் ஈக்குவல் டு மைனஸ் லாக் ஆஃப் ஓஹெச் மைனஸ். சரி, ஓஹெச் மைனஸ் அயனியினுடைய செறிவு இந்த ப்ராக்கெட் கட்டாயம் போடணும். ஓஹெச் மைனஸ் அயனியுடைய செறிவு எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க, 1 × 10⁻⁴ இந்த மூண்டை விட்டுலாம், ஏன்னா ஒன்று எதெல்லாம் மல்டிப்ளை பண்ணாலும் அதுதான் வரப்போகுது, அதனால் ஒன்று எதை வச்சு பிறக்கும் அதே தான் வரும். ஸோ 10⁻⁴ மோலார் போட்டாச்சு. இப்போ ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம், பிஓஹெச் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா இருக்குது, மைனஸ் லாக் ஆஃப் ஓஹெச் மைனஸ் எவ்வளோ கொடுத்துருக்கோம், 10⁻⁴. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், முன்னாடி என்ன போட்டுக்கலாம், 0 போடுறதுனால வேல்யூ மாறாது. ஸோ 0 மைனஸ் ஆஃப் 10க்கு என்ன இருக்குது, பவர் −4. அப்போ இதுக்கு லாகரிதம் பார்த்தா என்ன வரும், −4 வரும். இதுலேருந்து என்ன பண்ணணும், சப்ட்ராக்ட் பண்ணணும். அப்போ 0 மைனஸ் ஆஃப் −4 ஆயிரும், +4 ஆயிரும். அப்போ என்ன கண்டுபிடிச்சிட்டோம், பிஓஹெச் கண்டுபிடிச்சிட்டோம். பெரும்பாலும் இதை கண்டுபிடிச்சோன்னே பேனா மூடி வச்சுருவோம், நம்ம கணக்கு முடிஞ்சதுன்னு சொல்லி அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடுவோம். ஆனால் நல்லா கவனிங்க, இங்கே கொடுத்துருக்கு என்ன கொடுத்துருக்காங்க, சோடியம் ஹைட் ஆக்சைடு கொடுத்துருக்காங்க, நம்ம பிஓஹெச் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஏன்னா இதை வச்சு நம்ம பிஓஹெச் தான் கண்டுபிடிக்க முடியும். ஆனால் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், பிஹெச் கேட்டிருக்காங்க. அப்போ பிஹெச் ப்ளஸ் பிஓஹெச் ஈக்குவல் டு 14 அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். பிஹெச் ப்ளஸ் பிஓஹெச் ஈக்குவல் டு 14, பிஹெச் ஈக்குவல் டு 14 மைனஸ் பிஓஹெச். இந்த பிஓஹெச் நேரம் இந்த பக்கம் போயிடும், இங்கிட்டு போகும்போது நேரம் ப்ளஸ் வந்து மைனஸ் ஆயிரும். 14 மைனஸ் பிஓஹெச் எவ்வளவு, 4. 14 மைனஸ் 4 எவ்வளோ, 10. இப்போ என்ன பார்த்துருக்குறோம், சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து ஒரு காரம், காரமாக இருந்தால் பிஹெச் அப்புறம் 7 விட அதிகமாக இருக்கு, நமக்கு ஆன்சர் என்ன வந்திருக்கு, 10 7 விட அதிகமாக இருக்குது. அப்போ கரெக்டுன்னு தெரிஞ்சு வச்சுக்கலாம், இன்னொரு விஷயம். அதே மாதிரி இங்கே பார்க்கணும், இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நம்ம மறந்தாப்பில் இதோடு நிப்பாட்டிட்டோம்னா, சப்போஸ் 4 அப்படின்னா பிஹெச் 4ன்ற மாதிரி மனசில் நினச்சிட்டு போயிருந்தோம்னா தப்பாயிரும். ஏன்னா சோடியம் ஹைட்ராக்சைடு கரைசலாக இருந்தால் பிஹெச் எப்படி இருக்கணும், பிஹெச் வந்து 7 விட எப்படி இருந்திருக்கணும், அதிகமாக இருந்திருக்கணும். இங்கே என்ன வந்திருக்கு, 4 வந்திருக்கு. அப்போ இந்த இடத்துல சுதாரிச்சிடும், இந்த இடத்துல 4 வந்திருக்கு, 7 விட அதிகமாக வேண்டிய ஆன்சர் வந்து 4 வந்திருக்கு. என்ன ரீசன்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும், என்ன தெரிஞ்சிடும், நம்ம கொடுத்துருக்க காரம் கொடுத்துருக்கிறாம காரம் கொடுத்து எது கேட்டிருக்காங்க, பிஹெச் கேட்டிருக்கிறாங்க. நம்ம எதை கண்டுபிடிச்சிருக்கோம், பிஓஹெச் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ பிஹெச் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஏதோ ஸ்டெப்பு மூலமாக நீங்கள் என்ன செய்யணும், அது ஞாபகம் வச்சுக்கிறோம். அடுத்தது, ஒரு கரைசலின் ஹைட்ரஜன் அயனி செறிவு 1 × 10⁻⁸ மோல் லிட்டர் பவர் −1 எனில் அதன் பிஹெச் மதிப்பு யாது. இது ஒரு ஒரு வித்தியாசமான கொஸ்டின், உங்கள் புக்கில் இருக்கிறத நான் அப்படியே ஃபஸ்ட்டு சொல்லிக் கொடுத்துட்றேன், அப்புறம் அது வந்து அதில் என்ன தப்பு, ஏன் அதை செய்யக்கூடாதுங்கிறதையும் உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுத்துட்றேன். பிஹெச் என்ன ஃபாலோ, மைனஸ் லாக் ஆஃப் ஹச் ப்ளஸ். ஹைட்ரஜன் அணிச்சரி எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 10⁻⁸ 10⁻⁸ போட்டாச்சு. 10⁻⁸ போடும்போது ஃபார்முலா நான் பிஹெச் ஈக்குவல் டு மைனஸ் லாக் ஆஃப் 10⁻⁸ 0 பவர் என்னது, இதுக்கு லாகரிதம் பார்க்குற என்னென்னு, 10க்கு என்ன பவர் இருக்கோ அதை பார்க்கணும். 10க்கு என்ன பவர் இருக்கோ, −8 0 மைனஸாக −8 ஆயிரும், ப்ளஸ் ஆயிரும். பிஹெச் ஈக்குவல் டு என்ன வந்துடும், 8 அப்படின்னு வந்துடும். பிஹெச் வந்து 8. நம்ம வந்து ஒரு அமில கரைசல் எடுத்திருந்தோம் அப்படின்னா பிஹெச் வந்து எப்படி இருக்கணும், 7 விட குறைவாக இருந்திருக்கணும். இங்கே இருந்து என்ன வந்துருக்கு, பிஹெச் வந்து 8 வந்திருக்கு. அப்போ இந்த கரைசல் வந்து என்ன இருக்குன்னா, கார கரைசலாக இருந்திருக்கணும். ஆக்சுவலாக இந்த மாதிரி கணக்கு வந்து இது வந்து நம்ம கொடுத்துருக்கிறது அப்படியே எடுத்துட்டோம். இது வந்து ஒரு ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தினுடைய ஹைட்ரஜன் அணிச்சரிவுன்னு இப்படி கொடுத்தாங்கன்னா இந்த ஃபார்முலா படி போடும்போது பிஹெச் 8ங்கிறது தப்பு. எப்படி எடுத்துக்கணும்னா, நீர் மூலக்கூறுகள் எப்படி பண்ணால் ஹச் ப்ளஸ் ஆகும், ஓஹெச் மைனஸ் ஆகும் பிரியும்.
இந்த ஹச் பிளஸ் வந்து 10^-7 மோலார், இந்த நீர்ல இருந்து 10^-7 மோலார் அளவு, ஏன்னா ஹச் பிளஸும் ஓஹெச் மைனஸும் கொடுக்குது இல்லையா, 10^-7 மோலார் அளவு என்ன இருக்கும் ஹச் பிளஸ் கிடைக்கும். இது போக நம்ம சேர்த்த ஹைட்ரோகுளோரிக் அமிலத்துலேருந்து எவ்வளோ வரும், ஒரு 10^-8 வரும். இது ரெண்டும் என்ன செய்யணும், கூட்டணும். நீர்லேருந்து வந்த 10^-7 அளவு ஹச் பிளஸ்ஸு கணக்கில் கொடுத்துருக்காது, ஏற்கனவே நம்ம கரெக்ட் டிசால்வ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது எவ்வளவு 10^-8. இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இந்த 10^-7 அப்படி போட்டேன், இது வந்து 0.1 × 10^-7 போட்டுக்கிடுவோம். அப்போ 10^-7 என்ன பண்ணிட்டோம், காமனாக எடுத்துட்டோம்னா இங்கே என்ன இருக்குது, இது 1 × 10^-7 வச்சுக்கலாமா, இங்கே 1, இது 0.1 + 0.1 எவ்வளோ வரும், 1.1 வரும். இப்போ நம்ம என்ன செய்யணும்னா, வழக்கம் போல் அதே ஃபார்முலா படி 0 இந்த நம்பருக்கு லாகரதம் பார்க்கணும். எதுக்கு, இந்த 1.1 × 10^-7 லாகரதம் பார்க்கணும். இந்த லாகரதம் பார்த்து தெரியும், கழிச்சா என்ன வந்துடும்னா 6.9586 இப்படி வந்துடும். அதனால் இந்த செறிவு வந்து ரொம்ப குறைச்சி போகும்போது அந்த கரைசல் வந்து அமில கரைசலாகவோ அல்லது கார கரைசலாகவோ இருக்காது, நடுநிலை கரைசலாகத்தான் இருக்கும். அப்போ இந்த மெத்தடில் போடும்போது என்ன வருது பாருங்கள், 6.9586 வந்துடுது. அப்போ 7 பக்கத்தில் வந்துருச்சு, அப்போ இந்த என்ன கரைசல், நடுநிலை கரைசல். அதனால் செறிவு மிக 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 குறையும் போது அந்த கரைசல் அமில கரைசலாகவோ அல்லது கார கரைசலாகவோ இருக்காது, நடுநிலை கரைசலாக இருக்கும். இது வந்து ஜஸ்ட் உங்களுடைய நாலெட்ஜுக்காக சொல்லி கொடுத்துருக்குறேன், நீங்கள் உங்கள் லெவலுக்கு இந்த ஃபார்முலா போட்டு அப்படியே செஞ்சுருங்க. வழக்கம் போல் என்ன பண்ணியிருக்கோம், 0 இதுக்கு பவர் என்னது, -8 போட்டோம், கழிச்சா pH வந்து எத்தனை ஒன்று, 8 வந்துடும். இது வந்து அடிஷ்னலாக தெரிஞ்சுக்கிறாங்க, எந்த ஒரு செறிவு குறைந்த கரைசலாக இருந்தாலும், செறிவு மிக மிக குறைவாக இருக்கும்போது அது அமில கரைசலாகவோ கார கரைசலாகவோ இருக்காது, நடுநிலை கரைசலாக இருக்கும். இப்போ அதை என்ன வந்திருக்கும், 6.9 வந்திருக்கு. நாலெட்ஜுக்காக தெரிஞ்சு வச்சாங்க, போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிற வேண்டாம், ஜஸ்ட் ஃபார் யுவர் அடிஷ்னல் நாலெட்ஜ். ஜீரோ போட்டிருக்கோம், இந்த நம்பருக்கு நம்ம இருக்கோம் லாகர் தான் பார்த்துருக்கோம், கழிச்சிருக்கோம். கழிக்கும் போது வந்தது 6.9 வருது, 6.9586 ஆவரேஜாக அப்ராக்சிமேட்டாக எக்ஸாம் இருக்குன்னா 7 சமமாக இருக்கும். ஓகே, தென் நெக்ஸ்ட் சம், ஒரு கரைசலின் pH மதிப்பு 4.5 எனில் POH ஆகுது. இது ரொம்ப ஈஸி, pH கொடுத்துட்டு POH கேட்டிருக்காங்க, நமக்கு ஏற்கனவே ஃபார்முலா தெரியும், pH plus POH equal to 14. pH எவ்வளோ கொடுத்துட்டாங்க, 4.5, POH தெரியாது, ஈக்குவல் டு 14. நம்ம என்ன செய்யணும், POH ஒன்னா இந்த 4.5 இந்த பக்கம் கொண்டு வரும், அப்போ இந்த பக்கம் வரும்போது ஆயிரும், மைனஸ் ப்ளஸ் வந்து மைனஸ் ஆயிரும், அப்போ 14 − 4.5 ஈக்குவல் டு 9.5 வந்துடும். அப்போ இதனுடைய POH மதிப்பு வந்து 9.5. அடுத்தது நம்ம புக்கில் வந்து ரோமன் லெட்டர் 8 வந்து கணக்கீடுகள்னு போட்டு 4 கணக்கு கொடுத்துருக்கோம், அப்போ அது பார்க்க போகிறோம். எலுமிச்சை சாரின் pH மதிப்பு 2 எனில் அதன் ஹைட்ரஜன் அயனி செறிவின் மதிப்பு என்ன. இது வரைக்கும் பார்த்தாலாம் ஹைட்ரஜன் அயனி செறிவு கொடுத்து pH கண்டுபிடிச்சோம், இப்போ என்ன கொடுத்துருவோம், அவங்க pH கொடுத்துருவோம், எது கண்டுபிடிக்கணும், ஹைட்ரஜன் அயனி செறிவு கண்டுபிடிக்க போகிறோம். pH என்ன ஃபார்முலா, −log(H+). pH எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 2 கொடுத்துருக்குறாங்க, இப்போ 2 ஈக்குவல் டு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 0 போகிறனால தப்பு இல்லைன்னு சொல்லியிருக்கேன், −log(H+). இப்போது நமக்கு என்ன பண்ண போகிறோம்னா, இந்த −log(H+) இங்கிட்டு கொண்டு வர போகிறேன், அப்போ −log(H+) இங்கிட்டு வரும்போது ஆயிரும், ஈக்குவல் டு இந்த பக்கம் வரும்போது ப்ளஸ் ஆயிரும், இந்த +log(H+). இது ரெண்டு எங்கிட்டு கொண்டு வர போகிறேன், அப்போ என்ன ஆகும், +2 கிட்ட வரும்போது −2 ஆயிரும், இதை இந்த பக்கம் கொண்டு வரும்போது மைனஸ் ஆயிடுச்சு ப்ளஸ் ஆயிடுச்சு, இதை இங்கே கொண்டு வரும்போது ப்ளஸ் ஆயிடுச்சு மைனஸ் ஆயிடுச்சு, அப்போ log(H+) ஈக்குவல் 0 − 2. 0 − 2 எவ்வளவு, √2. இப்போ என்ன செய்ய போகிறோம்னா, ரெண்டு பக்கமும் அப்போ log(H+) ஈக்குவல் டு −2 பக்கம் ஆன்டிலாகரதம் எடுக்க போகிறது. ஆன்டிலாகரம்ங்கிறது என்னென்னா, அப்படி லாகிரதத்துக்கு ஆப்போசிட்டை தான் என்ன சொல்லலாம், ஆன்டிலாகரதம் சொல்லுவோம். நம்ம இதுக்கு முன்னாடி கணக்குகள்லாம் செய்யும்போது 10^-2 இருந்துச்சுன்னா அதுக்கு லாகிரதம் என்ன பார்த்தோம், −2 போட்டோம். இப்போ H+ அயனியினுடைய செறிவு என்ன கொடுத்து, log(H+) என்ன கொடுத்துருக்காங்க, 10^-2 கொடுத்துருக்கோம், அப்போ ஆன்டிலாக எடுத்தால் என்ன வரும், அது அப்படி 10^-2 போட்டோம். இதுக்கு முன்னாடி பார்த்த கணக்கெல்லாம் நம்ம பண்ணியிருக்கோம், உதாரணத்துக்கு இங்கே 10^-4 இருந்துச்சுன்னா pH நம்ம பார்த்தா அதை அப்படி −4 போட்டோம் இல்லையா, அதே மாதிரி இங்கே log(H+) எவ்வளோ, −2, அப்போ H+ இருக்கும், 10^-2 இருக்கும். இங்கே 10^-4 லாகரதம் −4 போட்ட மாதிரி, இப்போ 4 − 4 ஆண்ட்லாக் பார்த்தா 10^-4. அதே மாதிரி இங்கே என்ன பண்ணியிருக்கிறோம், log(H+) ஈக்குவல் டு −2 ஆண்ட் லாகரதம் எடுக்கும்போது லாக் போயிடும், H+ ஈக்குவல் டு 10^-2 மோலார், அதை ஞாபகம் வச்சுக்கிறோம். அடுத்தது 1 × 10^-4, நம்ம ஏற்கனவே 1 விட்டலாம்னு சொல்லியிருக்கேன், 10^-4 மோலார் செறிவில் நைட்ரிக் அமில கரைசலின் pH மதிப்பை கணக்கிடு. pH என்ன ஃபார்முலா, pH ஈக்குவல் டு −log(H+).
H plus 1 அளவு என்ன கொடுத்திருக்காங்க 10 power minus 4 1 into 10 power minus 4 அப்படி சுருக்கி என்ன எழுதிக்கலாம் 10 power minus 4 எழுதிக்கலாம் ஃபார்முலா என்ன pH equal to minus log of H plus இப்போ pH equal to minus log of H plus உடைய செறிவு என்ன எடுத்திருக்காங்க 10 power minus 4 வழக்கம் போல 0 போட்டோம் இதுக்கு log ஆகிறது என்னது minus 4 minus ஆஃப் minus 4 ஆயிரும் plus 4 ஆயிரும் அப்போ pH மதிப்பு வந்து 4 இங்க என்ன கொடுத்திருக்கோம் நைட்ரிக் அமிலம் நைட்ரிக் வந்து அமிலம் அமிலம்னா அதனுடைய pH இருக்கணும் 7 விட குறைவாக இருக்கும் 7 காட்டிலும் குறைச்சிருக்கு அடுத்தது 1 into 10 power minus 5 மோலார் செறிவுள்ள KOH கரைசலின் pH மதிப்பை கணக்கிடுங்க நல்லா கவனிங்க கொடுத்துருக்க என்னது KOH காரம் கேட்டிருக்க என்னது pH காரம் கொடுத்துருக்கனால நம்ம எதை வச்சு என்ன செய்யணும் முதல்ல POH தான் கண்டுபிடிக்கணும் POH க்கு என்ன ஃபார்முலா POH equal to minus log of OH minus POH equal to minus log of OH minus எவ்வளோ கொடுத்துருக்காங்க 1 into 10 power minus 5 10 power minus 5 போட்டோம் முன்னாடி என்ன போட்டுக்கலாம் 0 போட்டுக்கலாம் 0 இதுக்கு லாக் ரெண்டு தான் நான் சொல்லுவேன் பத்துக்கு என்ன பவர் இருக்கோ அதான் லாகிரதம் பார் ஃபைவ் மைனஸ் ஆ மைனஸ் ஃபைவ் என்ன இருக்கும் ப்ளஸ் ஃபைவ் நிறைய சம் போட்டோம் உங்களுக்கு அப்படியே என்ன இருக்குன்னா இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் மனப்பாடமாக வந்துருக்கும் பிஓஹெச் எவ்வளவு பிஓஹெச் ஈக்குவல் டு ஃபைவ் நம்ம கேட்டிருக்கிறது வந்து என்ன கேட்டிருக்காங்க பிஹெச் கேட்டிருக்காங்க கண்டுபிடிச்சது கண்டுபிடிச்சிருக்கோம் பிஓஹெச் கண்டுபிடிச்சிருக்கோம் பிஹெச் ப்ளஸ் பிஓஹெச் ஈக்குவல் டு 14 இப்போ பிஹெச் ஈக்குவல் டு 14 மைனஸ் பிஓஹெச் இது இந்த பக்கம் வந்துடும் 14 மைனஸ் பிஓஹெச் பிஓஹெச் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் ஃபைவ் அப்போ 14 மைனஸ் ஃபைவ் வந்துடும் 9 அப்படின்னு வந்துடும் இங்கே பாருங்க கேஓஹெச் கொடுத்துருக்காங்களோ பொட்டாசியம் டாக்ஸ் இருக்கணும் அது காரம் காரம்னா என்னோட பிஹெச் எப்போ இருக்கும் 7 விட அதிகமாக இருக்கணும் என்ன வந்திருக்கு 9 வந்திருக்கு ஆன்சர் வந்து கரெக்ட் ஒரு கரைசலின் ஓஹெச் மைனஸ் அயனி சரி வந்து 10 பவர் மைனஸ் 11 மோலார் பிஹெச் எவ்வளோன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க என்ன கொடுத்துருக்குறாங்க ஓஹெச் மைனஸ் அயனியினுடைய செறிவு கொடுத்தாங்கன்னா நம்ம பிஓஹெச் அங்கே கண்டுபிடிக்க முடியும் மொதல் பிஓஹெச் கண்டுபிடிச்சிடலாம் பிஓஹெச் ஈக்குவல் டு மைனஸ் லாக் ஆஃப் ஓஹெச் மைனஸ் பிஓஹெச் ஈக்குவல் டு மைனஸ் லாக் ஆஃப் ஓஹெச் மைனஸ் எவ்வளோ 10 பவர் மைனஸ் 11 இந்த 10 பவர் மைனஸ் 11 வந்து இங்கே வந்து போட்டோம் ஒரு கரைசலின் ஓஹெச் மைனஸ் அயனி செறிவுகள் 10 பவர் மைனஸ் 11 மூலம் பிஹெச் கேட்டிருக்காங்க பிஓஹெச் என்ன ஃபார்முலா மைனஸ் லாக் ஆஃப் ஓஹெச் மைனஸ் ஓஹெச் மைனஸோட வேல்யூ எவ்வளவு 10 பவர் மைனஸ் 11 10 பவர் மைனஸ் 11 போட்டோம் முன்னாடி எது போட்டுக்கிறோம் 0 போட்டுக்கிறோம் 0 இதுக்கு லாகிறது என்ன பத்துக்கு என்ன பவர் இருக்குது மைனஸ் 11 மைனஸ் 11 மைனஸ் ஆஃப் மைனஸ் 11 என்ன ஆயிரும் மைனஸ் ஆஃப் மைனஸ் 11 வந்து ப்ளஸ் 11 ஆயிரும் இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் பிஓஹெச் வந்து 11 கண்டுபிடிச்சிருக்கோம் இப்போ பிஹெச் ப்ளஸ் பிஓஹெச் ஈக்குவல் டு எவ்வளவு 14 நம்ம என்ன கேட்டிருக்கிறாங்க பிஹெச் கேட்டிருக்கிறாங்க அப்போ பிஹெச் ஈக்குவல் டு 14 மைனஸ் பிஓஹெச் இப்போ 14 பிஓஹெச் என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம் பிஓஹெச் வந்து 11 இப்போ 14 மைனஸ் 11 எவ்வளவு 3 அப்போ இந்த சொல்யூஷன் இந்த கரெக்ஷனுடைய பிஹெச் மதிப்பு வந்து எவ்வளோனா 3 இது மாதிரி வந்து இங்கே என்னென்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா அமிலத்தை கொடுத்து பிஹெச் கேட்டிருந்தாலோ காரத்தை கொடுத்து பிஓஹெச் கேட்டிருந்தாங்கனாலோ எந்த ப்ராப்ளமும் கிடையாது பட் மாற்றி கேட்டிருந்தாங்கன்னா நம்ம கடைசியில் ஃபார்முலா யூஸ் பண்ணி பிஹெச் ப்ளஸ் பிஓஹெச் ஈக்குவல் டு 14 அப்படிங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணி பிஹெச் மதிப்பை பிஓஹெச் ஆகோ அல்லது பிஓஹெச் மதிப்பு வந்து பிஹெச் மதிப்பாகவோ மாற்ற தெரிய வேண்டும் தேங்க்யூ